வணக்கம் மக்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நிலை பாதிப்பு காரணமாக தற்பொழுது ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் தெளிவான முறையில் எந்த ஒரு விளக்கத்தையுமே இதுவரைக்கும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அவருடைய ஜாமீன் வழக்குக்கான விசாரணை 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. அந்த விசாரணையில் நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் உடல்நிலை எப்படி இருக்கு, அதுக்கான இப்போ போதுமான ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி கொடுத்துட்ருக்காங்க, அவருடைய உடல்நிலை தேருமா என்பதை பற்றி முழுமதுமாக அவருடைய வழக்கறிஞரிடம் வந்து தெளிவாக கேட்டு விசாரிச்சாரு. அதனை தொடர்ந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய ரிப்போர்ட்டை எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அதனை பார்த்த நீதிபதி அவர்கள் அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து உங்களுடைய வாதங்கள் என்ன, இப்படி தான் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை இருக்கு, அதுக்கான எல்லா ரிப்போர்ட்டுமே நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வழக்கறிஞரிடம் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் ரிப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக எங்களால் நம்ப முடியாது, அது பொய்யா கூட இருக்கலாம், ஏற்கனவே இப்படி தான் காவேரி மருத்துவமனையில் ஒரு மாத காலமாக நாடகம் ஆடிக் கொண்டிருந்தாங்க, அதுலேயே வந்து ஒரு நாள் கூட எங்களை விசாரிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனை தொடர்ந்து மீண்டும் அந்த வாய்ப்பை நாங்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க விரும்பலை, அதனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை வந்து எய்ம்ஸ் மருத்துவர்களை கொண்டு பரிசோதனை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் செந்தில் பாலாஜியின் உடல்நிலையில் பாதிப்பு இருக்கா, அதை வந்து நாங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்ற மாதிரி தற்பொழுது நீதிபதி கிட்ட அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. இதனை தொடர்ந்து மருத்துவர்களும் வந்து ஒரு குழு வந்து இது ஆலோசனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும், அதனை தொடர்ந்து அவர் இங்கு இல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு போனால் கண்டிப்பாக அவருடைய உடல்நிலை வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக குணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் வந்து தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் வந்து அந்தளவுக்கு சிகிச்சை தருவதற்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. அதனை தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு இன்னும் நல்ல சிகிச்சை வந்து வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றால் மட்டுமே அது சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் உடல்நிலையில் வந்து வயிற்றில் புண்கள் இருக்குது, அல்சர் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெத்தப்பையில் கற்கள் இருக்குது, தலையில் இருக்கக்கூடிய நரம்பு பகுதியில் வந்து ஒரு ஏதோ பாதை கட்டிகள் உருவாகியிருக்கான், அதை வந்து கரைப்பதற்கான எல்லா மருந்துகளையுமே மருத்துவர்கள் அளித்திருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே நீதிபதி அவர்கள் மீண்டும் எம்ஆர்ஐ ஸ்கேனை எடுத்து அதில் மீண்டும் வந்து அடுத்து நடைபெறக்கூடிய விசாரணையில் வந்து நீங்கள் செந்தில் பாலாஜியின் உடல் முழுவதும் ஒரு அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட் வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றுவது தான் ஒரே சரியான வழியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து மருத்துவர்கள் குழுவும் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல. இதுக்கு நீதிமன்றம் எப்படி சொல்ல போறாங்க, ஒருவேளை வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை, செந்தில் பாலாஜி நிலைமை வந்து இந்த மருத்துவமனையில் தான் வந்து இருக்குமா என்பது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஏற்கனவே அவருக்கு வந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, அந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பொழுது கால் நரம்பை வந்து கட் பண்ணிட்டு தான் ஏதோ அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறதா வந்து தகவல் வெளியான நிலையில் அதனை தொடர்ந்து தான் இந்த அளவுக்கு பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து சிறையில் வந்து சரியான முறையில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் உணவு வந்து உட்கொள்ள அதிக அளவு மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுத்ததன் காரணமாகவே இந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி மருத்துவர் தரப்பிலிருந்து அறிவிப்பு குழுக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்படுவதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.